वासोरिन्द्रस्य पूज्योऽयं वसुपूज्यस्य वासुतः वासुपूज्यः सतां पूज्यः स ज्ञानेन पुनातु नः ॐ ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्य उषा श्रीवासुपूज्यतीर्थङ्कराय नमो नमः चन्द्रपदियुल வாசு பூஜையோட புராணம் படித்தோம். அதில் வர்ற அந்த வாசுதேவ பிரதி வாசுதேவ கதையை வந்து இப்போ பார்க்கலாம். வாசு பூஜை பட்டாரக கால பிரசித்தராகிய அஜல த்விபுருஷ்ட தாரகர் என்னும் த்விதீய ராம கேசவ பிரதிவாசு தேவர்களது சரிதம் சொல்லுதும். வாசு பூஜை பட்டாரக காலத்தில் பிரசித்தமாக இருந்த அச்சல த்விபுருஷ்ட தாரகர் அப்படிங்கிற இரண்டாவது ராமர் கேசவர் பிரதிவாசு தேவர்களோட சரிதத்தை சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ரேயம்ச காலத்தில் கூட வாசுதேவர் பேர் த்விபுருஷ்டர் தான் வந்தது. பார்க்கலாம். ஜம்பு த்வீப பரத கஷேத்திர கனகபுரத்து ராஜா சுஷேணன் இவன் நிருத்திய கீத வாத்தியாதி கலாபங்களுள் அதிப்பிரசித்தியாகிய நாடகஸ்திரீ குணமஞ்சலி என்பாள் மலைய விஷயத்து விந்தியபுரத்து ராஜா விந்திய சக்தி என்பான் கர்ண பரம்பரையால் குணமஞ்சலி ரூபலாவண்ய கலா கௌசல்யாதி குணம் கேட்டு அத்தியந்த அனுரக்த சித்தத்தனாகி அவளை பெற வேண்டி பகுவித ரத்னாதி பாகுடங்களோடு கூட தூதனை சுஷேன சமீபத்தே போகவிட்டனன். ஜம்பு த்வீப பரத கஷேத்திரத்தில் கனகபுரத்து ராஜா சுஷேனன் இவங்க கிட்ட நிருத்தியம் கீதம் வாத்தியம் இந்த கலைகளில் ரொம்ப அதிப்பிரசித்தியாக இருந்த நாடகஸ்திரீ குணமஞ்சலின்றவங்க இவரோட அரசவையில் இருக்கிறாங்க. இவரோட மனசுக்கு விருப்பமானவங்க போல இருக்குது அவங்க. இந்த நிறுத்தி இந்த குணமஞ்சலின்றவங்க ராஜா சுஷேஷனோட விருப்பத்துக்குரியவங்க போல இருக்கு. மலைய விஷயத்து விந்தியபுரத்து ராஜா விந்திய சக்தி என்பான் அவன் கர்ண பரம்பரையில் கர்ண பரம்பரைன்னா கர்ணன்னா காது காது வழியாக அவனுக்கு செய்தி வருது. இந்த மாதிரி குணமஞ்சலின்றவங்க ரூப லாவண்யம் அவங்களோட கலா கௌசல்யம் இதெல்லாம் அவருக்கு கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அத்தியந்த அனுரக்த சித்தனாகி அவங்க மேலே அவ்வளோ காதல் வந்துருத்தான். ரொம்ப விருப்பம் உண்டாகி அந்த பெண்ணை பெற வேண்டி பகுவித ரத்னாதி பகுவிதமான ரத்னங்கள் பாகுடங்கள் பரிசுகளோட தூதனை சுஷேணன் சமீபத்தை அனுப்பிவிட்டாராம். தூதனும் போகி சுஷேணனுக்கு பாகுட தர்சன பூர்வகமாக நின் பந்துவாகிய விந்திய சக்தி மகாராஜன் குணமஞ்சலி என்னும் ஸ்திரீ ரத்னத்தை காண்பான் அபலஷியா நின்றனன் அவளை தந்தள்ள வேண்டும் என்று சொல்லுதலும் அதனை கேட்டு கிருத்தனாகிய சுஷேணனது திருப்திகளால் நிர்பர்சிதனாகி போந்து தூதனும் விந்திய சக்திக்கு அறிவிப்ப அவனும் கோபக்கிரகாவிஷ்டனாகி அதுபொழுதே மகாபல சகித்தனாகி போய் சுஷேணனோடு யுத்தம் செய்து தத் விஜயபூர்வகம் குணமஞ்சலியினை கொண்டு ஸ்வதேசம் அடைந்தனன். தூதனும் போயிட்டு சுஷேணன்கிட்ட பாகுட தர்சனம் இந்த பரிசுகள்லாம் காமிச்சு உன்னோட பந்துவாகிய விந்திய சக்தி மகாராஜா குணமஞ்சலி அப்படிங்கிற இந்த ஸ்ரீரத்னத்தை காண வேண்டி ரொம்ப ஆசையாக இருக்கிறான் அபிலாஷப்படுறான் அதனால் அவளை தந்தரல வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் கிருத்தனாகிய சுஷேணன் அது கிருத்தம் பயங்கர கோபம் வந்துடுது.
சுஷேணனுக்கு. ஏன்னா அவன் விரும்பி அவனோட அரசவையில் வச்சிருக்கிற ஒரு கலா நாட்டிய மங்கைய அவனோட பந்து கேட்டால் அவனால் எப்படி கொடுக்க முடியும்? அதான் ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்து திருப்திகளால் நிர்பத்சித்தனாகி போந்து கோபப்பட்டு பல விதமாக பழிச்சு திட்டி துரத்தி விடுறான். திருப்திகளால் நிர்பத்சித்தனாகி போந்து நல்லா திட்டி துரத்தி விடுறான். அதை போன்றதும் தூதனும் போயிட்டு விந்திய சக்திக்கு இதை சொல்கிறான். இதை இந்த மாதிரி சுஷேணன் எப்படி அவமானப்படுத்தி அனுப்புனான்னு சொன்னதும் விந்திய சக்திக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோப ஆக்ரக விஷ்டம் வந்துடுது. அது மாதிரி ஆயிட்டு கோபத்தில் ஆக்ரகம் வந்துடுது அவனுக்கு. வந்து அப்போதே மகாபல சகித்தனாக பெரிய படையோடு போயிட்டு சுஷேணனோட யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சு குணமஞ்சலியை கூட்டிக்கிட்டு தன்னோட தேசம் போயிட்டான். துர்பலனாகிய சுஷேணனும் மானபங்கம் அடைந்து குணமஞ்சலி ரகித்த ராஜ அனுபவத்தில் அநாதர புத்தியனாகி சம்சார நிர்பின்னனாகி சுவிரத கேவலி பார்ஸ்வத்தை தீட்சித்து விந்திய சக்தி விஷயமாக சல்ய ஹிருதயனாகி நிதானம் பண்ணி முடிவின்கண் பிராணத்தை கல்பத்து அனுபம விமானத்து தேவனாயினன். ரொம்ப துர்பலனாகிய ரொம்ப சக்தி கம்மி பலவீனமாக இருக்கிற சுஷேணன் மானபங்கம் ஆயிட்டார். தோத்து போய் மானபங்கம் அடைஞ்சிட்டாரு. குணமஞ்சலி இல்லாத ராஜ்யத்தை அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு விரக்தி வந்துருச்சு. அதனால் வெறுப்பு வந்துடுது. அதனால் சம்சார விரக்தியும் வந்து சூவிரத கேவலிக்கிட்ட போய் தீட்சை வாங்கிக்கிட்டு விந்திய சக்தி விஷயமாக சல்யகள் அந்த விந்திய சக்தி மேலே அவ்வளோ தீட்சை வாங்கின பிறகு கூட அவருக்கு மனசில் சல்யம் இருக்குது, விந்திய சக்தி மேலே கோபம் இருக்குது. அதனால் நிதானம் பண்ணுறாரு, அவர் மேலே ஒரு நிதானம் பண்ணுறாரு. எப்படியாவது திருப்பி அந்த பதிலுக்கு பதில் ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி ஒரு நிதானம் பண்ணி முடிவின் கண் அந்த அவரோட ஆயுள் முடிவில் பிராணத்தை கல்பத்தில் அனுப்பும் விமானத்தில் தேவனாயிடுறாரு. ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர மகாபுர நகரத்து ராஜா வாயுரதன் இவன் சுவிரத முனி பார்ஸ்வத்தே தர்மஸ்ரவணானந்தரம் கனரத புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து தீட்சித்து தபஸ்சரணம் பண்ணி முடித்து தத் கல்பத்து அனுத்தர விமானத்து தேவனாயினன். ஜம்பூத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் மகாபுர நகரத்து ராஜா வாயுரதன் இவர் வந்து சுவிரத முனி கிட்ட தர்மஸ்ரவணானந்தரம் தர்மம் கேட்டுட்டு தன்னோட பையன் கனரத்த புத்திரனுக்கு ராஜபதத்தை கொடுத்துட்டு தீட்சை வாங்கி தபசரணம் பண்ணி கடைசியில் அதே கல்பத்து எங்கள் பிராணத்தை கல்பத்திலேயே அனுத்தர விமானத்தில் அவர் அனுப்பம விமானத்து தேவனாயிட்டார். சுஷேணன் இவர் அனுத்தர விமானத்து தேவனாயிடுறாரு. அத ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர துவாராவதி நகரத்து இஷ்வாகு வம்சத்து ராஜா பிரம்மன் ஜம்பூத்வீபத்தில் பரதக்ஷேத்திர துவாராவதி நகரத்தில் இஷ்வாகு வம்சத்து ராஜா பிரம்மன் தேவி சுபத்ரையும் உமையும் என இருவர். சுபத்ரை உமைன்னு ரெண்டு பேர் தேவியர்கள். பிராணதேந்திரன் சுபத்ரா தேவி புத்திரனாகி அச்சலன் என்னும் பல தேவனாயினன். பிராணத்த கல்பத்தில் அனுத்தர விமானத்தில் போய் பிறந்தார் இல்லை அவர் வாயுரத்தன்றவர். அவர் வந்து இங்கே சுபத்ரா தேவி புத்திரனாகி அச்சலன்ற பலதேவனாக பிறந்துடுறாரு. சுஷேணனாகிய தேவனும் உமாதேவி புத்திரனாகி த்விபிருஷ்டன் என்னும் வாசு தேவனாயினன். இந்த இவர் வந்து பிராணத்த கல்பத்தில் அனுபம விமானத்தில் தேவனாக போயிருக்கிறார் இல்லை சுஷேணன். அவரும் உமாதேவியோட புத்திரனாக த்விபிருஷ்டன்ற வாசு தேவனாக பிறக்கிறார். இவர்கள் சங்க நீல வர்ணத்ததாகிய தேகோச்சேதம் 70 வில்லு. இவர்கள் பலராமர் வாசுதேவர் வந்து சங்கு கலர் வெள்ளை கலரும் நீல கலரும். இதில் யார் எந்த கலர்ன்றது சொல்லலை. வழக்கமாக நம்மளதில் அவங்க புராணத்தில் வாசுதேவன் நீளமாகவும் பலதேவன் வெள்ளையாகவும் போடுவாங்க.
காமிப்பாங்க. நம்மளதில் மாற்றி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே யார் என்னன்னு போடலை, யாராவது தெரிஞ்சால் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் வெள்ளை கலர் நீல கலரில் இருக்கிறாங்க. இவங்களோட தேக உச்சேதம் 70 வில்லு. இவங்க பரமாயுஷ்யம் 72,100,000 சம்வத்சரம், 72,00,000 வருஷங்கள் இவங்களோட ஆயுள். விந்திய சக்தியும் தீர்க்க காலம் சம்சாரத்திலே பரிபிரமித்து போந்து விஜயார்த்த பருவத்தை போகவர்த்தன புறத்து ராஜா ஸ்ரீதரன் இவனுக்கு புத்திரனாகி தாரகன் என்னும் பிரதிவாசு தேவனாயினன். இந்த விந்தியாசக்தியும் தீர்க்க காலம் சம்சாரத்திலே பரிபிரமித்துன்னு சுற்றிக்கிட்டே இருந்துட்டு விஜயார்த்த பருவதத்தில் போகவர்த்தன புறத்து ராஜா ஸ்ரீதரனோட பிள்ளைய தாரகன் அப்படிங்கிற பிரதிவாசு தேவனாக பிறக்கிறாரு. மகாபல பராக்கிரமனாகிய இவன் பரதார்த்த சக்கரவர்த்தியாகி செல்கின்ற காலத்து வாசுதேவ பல தேவர்களது விபூதி விஜ்ரம்பணம் சகியானாகி வாசுதேவ பார்ஸ்வத்தே ஒரு மதஹஸ்தி வேண்டி தூத்தரை விடுதலும் அவர்களும் யுத்த முகத்தை விடுத்தும் என்று சொல்லி யுத்த சன்னத்தராகி போந்து தாரகனோடு யுத்தம் பண்ணிய பின் தாரகனால் விடப்பட்ட சக்கரம் வாசுதேவ தட்சிணஹஸ்தம் அடைதலும் அதனால் தாரகனை அவதிஸ்தானம் அடைவித்தனன். இந்த தாரகன்றவர் பிரதிவாசு தேவனாயிறார் இல்லையா. மகாபல பராக்கிரமமாகிய இவர் பரத அர்த்த சக்கரவர்த்தி. அர்த்த சக்கரவர்த்தினா ஷட்கண்டாதிபதினா 6 கண்டத்துக்கும் சக்கரவர்த்தி ஆகிறவங்க ஷட்கண்டாதிபதி சக்கரவர்த்தி. அர்த்த சக்கரவர்த்தினா 3 கண்டத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்கிறதால அர்த்த சக்கரவர்த்தி. பரத அர்த்த சக்கரவர்த்தியாக செல்கின்ற காலத்து இவங்க வாசுதேவ பலதேவர்களோட விபூதி விஜிரம்பணம் அவரோட வாசுதேவர் பலராமன் இவங்களோட புகழெல்லாம் கேட்கறதுக்கு பொறுக்க முடியாமல் பொறாம வந்துருத்தான் இவருக்கு. அதனால் வாசுதேவன்கிட்ட ஒரு மதஹஸ்தியை கேட்டு தூத்தர அனுப்புகிறார். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா யுத்த முகத்தை விடுதும் அப்படின்ற யுத்தத்தில் யுத்தம் செஞ்ச பிறகு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யுத்த சன்னத்தராகி தாரகனோடு யுத்தம் பண்ணுறாங்க. அப்போது தாரகன் வந்து தன்னோட சக்கரத்தை வாசுதேவன் மேலே விடுறாரு. அது வாசுதேவனோட வலது கையை போய் அடையுது. அந்த சக்கரத்தால் அவர் தாரகனை அவதிஸ்தானம் அடைவித்தனன் தாரகனை மாய்க்கிறார். சப்த ரத்னாதிபதியாகிய வாசுதேவனும் ரத்ன சதுஷ்டயாதிபதியாகிய பலதேவனும் திக்விஜய பூர்வகம் திரிகண்டாதிபதிகளாகிய பின் அர்த்த சக்கரியாகிய த்விபிருஷ்டனும் காலாந்தரத்து அவதிஸ்தான ஷஷ்டமம் அடைந்தனன். அச்சல பலதேவனும் வாசு பூஜை தீர்த்தங்கள் சமீபத்து தீட்சித்து மோட்சமடைந்தனன். இந்த சப்த ரத்னாதிபதி இந்த அர்த்த சக்கரவர்த்திக்கு வந்து வாசுதேவனுக்கு வந்து 7 ரத்னங்கள் இருக்கும், பலதேவனுக்கு 4 ரத்னங்கள் இருக்குன்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி சப்த ரத்னாதிபதியாகிய வாசுதேவனும் சதுர் ரத்னாதிபதியாகிய பலதேவனும் திக்விஜயம்லாம் பண்ணி 3 கண்டங்களை ஜெயிச்சு அதுக்கு அதிபதியாகிய பின் அர்த்த சக்கரவர்த்தி ஆயிட்டு இவங்க ஆட்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காலம் முடிஞ்ச பிறகு த்விபிருஷ்டன் காலாந்திரத்து அவரோட காலம் முடிகிற நேரத்தில் அவதிஸ்தான அவர் எங்கே போகிறாரு அப்படின்னா 7ஆம் நரகம் அடைந்தார். அவதிஸ்தான ஷஷ்டமம் அடைந்தனர். கீழே வந்து ஷஷ்டமம் தான் போட்டிருக்காங்க, இதில் குறிப்பில் 7ஆம் நரகம்னு போட்டிருக்குது. இங்கே கீழ்லோகத்தில் 6வது இடத்த அடைஞ்சாங்க அப்படின்னு போட்டிருக்குது. 6ஆம் நரகத்தில்னு இருக்குது, ஆனால் இதில் குறிப்பில் 7ஆம் நரகம்னு போட்டிருக்காங்க. அச்சல பலதேவனும் வாசு பூஜை தீர்த்தங்களை சமீபத்து தீட்சித்து மோட்சமடைந்தனன். அச்சல பலதேவனும் வாசுதேவன் இறந்த பிறகு வாசு பூஜை தீர்த்தங்களுக்கு சமவசரணத்தில் போய் தீட்சை வாங்கி மோட்சம் அடைஞ்சிடுறாரு. இதுக்கப்புறம் 2 ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஸ்லோகத்தையும் நம்ம படித்து அர்த்தம் பார்த்துக்கலாம். புண்ணய புண்ணயக்க பீஜ
பீஜம் அவலம்பிய மகிமிகாபிய லப்யோதயம் சமுபாச்சித சத் ஸ்வரூபௌ ஏகோகமச்சலித்தும் அங்குரவத் கிள ஊர்தவம் பாபி பரோ விபல மூல சம்ஸ்துவஸ்தாத். இன்னொரு தடவை படிக்கிறேன். புண்ணயக பீஜம் அவலம்பிய மகிமிகாபிய லப்யோதயாம் சமுபாஜித சத்ஸ்வரூபௌ ஏகோகமச்சலித்தும் சலித்தும் அங்குரவத் கிள ஊர்தவம் பாபி பரோ விபல மூல சமஸ்துவஸ்தாத். புண்ணிய ஏக பீஜம் திரிபிருஷ்ட அச்சலர் இருவரும் புண்ணியம் என்னும் ஒரு வித்தினை அவலம்பிய ஆசிரயத்து இகமகிம் ஆப்பிய இந்த பூமியை அடைந்து லப்த உதயல இந்த பூமியை அடைந்து தோன்றியவர்களாகி லப்தோதயல அப்படிங்கிற ஹிந்தி இந்த கீழே இருக்கிற குறிப்பு படிக்கிறேன். ஹிந்தி பதிப்பின் பாடம் பொருள் சிறப்புடையதாக இருத்தலின் கண்டு அது ஈண்டு கொள்ளப்பட்டது. லப்தோதயாம் மகீம் ஆப்ய என்று கூட்டி உன்னதியை அடைந்துள்ள பூமியை அடைந்து என்று கன்னட உரையில் பொருள் எழுதப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அதாவது புண்ணியம் இன்னும் ஒரு வித்தினை அரவணைத்து இந்த பூமியை அடைந்து அப்படின்னு தோன்றியவர்களாகி அப்படின்னு பொருள். சமம் உபார்ஜித்த சத் ஒன்றாக சம்பாதித்த நல்ல ஸ்வரூபத்தை உடையவர் ஆயின சத் ஸ்வரூபவ் ஒன்றாக சம்பாதித்த நல்ல ஸ்வரூபத்தை உடையவர் ஆயினர் அவருள் ஏக்கக ஒருவன் அவருள் ஒருவர் அங்குரவத் முளை போல அங்குரம்னா முளை முளைச்சி வருது அந்த முளை போல சலித்தும் பலம் கொடுப்பதற்காக ஊர்துவ அகம அகமத் ஊர்துவம் அகமத் செடி போல மேலே சென்றான் சொர்க்கம் போயிட்டாராம். ஒருத்தர் வந்து முளை போல முளைச்சி வருது அது மேலே தானே வருது பலம் கொடுப்பதற்காக செடி போல மேலே போயிட்டாராம். பாபி பரக தூ பாபியான மற்றொருவனும் விபல மூல சமக பலமில்லாத வேருக்கு சமானமாக அதஸ்தாத் அகமத் கில கீழே போனான் அன்றோ. அப்படின்னா நரகத்துக்கு போயிட்டாரு இல்லையா அப்படின்னு அர்த்தம். த்விபிருஷ்டன் அசலர் ரெண்டு பேரும் புண்ணியன்ற ஒரு வித்தை அரவணைச்சி ஆசிரியத்து இந்த பூமியில் வந்து தோன்றுனாங்க. ஒன்னா சம்பாதிச்ச நல்ல சொரூபத்தை உடையவங்களா இருந்தாங்க. ரெண்டு பேரும் புண்ணியத்தை ஒன்னா தான் சம்பாதிச்சாங்க. ரெண்டு பேரும் நல்லா அது மாதிரி புண்ணியத்தை வச்சு நல்ல சொரூபத்தோடு இந்த பூமிக்கு வந்தாங்க. ஆனால் வந்த பிறகு அந்த புண்ணியத்தில் புண்ணியத்தை சம்பாதிச்சு ஒருத்தர் வந்து முளைச்சி வர்ற மாதிரி செடி போல் மேலே சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. இன்னொருத்தர் பாபத்தை சம்பாதிச்சு பலமில்லாத வேருக்கு சமமாக கீழே நரகத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு இந்த செயலுக்கு அர்த்தம். அடுத்து ஒரு செயல் கொடுத்துருக்காங்க. இதமதி விதி பாகாத் விருத்தமஸ் அஸ்மின் த்விபிருஷ்டே பரிணத்தமச்சலே ச பிரத்யகம் சிந்தயித்வா விபுலமதி பிராரியைஹி காரியமுஜன் தித்திய பாபம் சகலசுக நிதானம் புண்ணியமே வாப்ரதீபம். இன்னொரு தடவை படிக்கிறாங்க. இதமிதி விதி பாகாத் விருத்தம் அஸ்மின் த்விபிருஷ்டே பரிணதமசலே பிரத்யகம் சிந்தயித்வா விபுலமதி பிராரியைஹி காரியம் முஜ்ஜித்திய பாபம் சகலசுக நிதானம் புண்ணியமே வாப்ருதீபம். அப்படின்னா அஸ்மின் த்விபிருஷ்ட அச்சல் அச்சலே அச்சலேச்ச
இந்த த்விபிருஷ்டனிடத்தும் அச்சலனிடத்தும் பிரணித்தம் இதம் விருத்தம் பரிணமித்திருக்கின்ற இந்த செயலை இந்த விபரீதத்தை விதிபாகாத் இதி ஊழின் பரிபாகத்தால் ஆனது என்று பிரத்யகம் நாடோறும் சிந்தித்து பிபுலமதிபிஹி ஆர்யைஹி விஷால புத்தியுள்ள விபுலமதின்னு வரணுது விபுலமதிபிஹி ஆர்யைஹி விஷால புத்தியுள்ள ஆரியர்களால் பாபம் உஜிந்திய பாவத்தை விட்டு சகல சுக நிதானம் சகல சுகத்திற்கும் இருப்பிடமும் அப்ரதீபம் பிரதிகூலம் இல்லாததும் ஆகிய புண்ணியம் ஏவ புண்ணியமே காரியம் செய்யப்பட வேண்டுவது. அதாவது இவங்க ரெண்டு பேர் சரித்திரத்திலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், பாவத்தை விட்டு புண்ணியத்தை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றது சொல்கிறாங்க. இந்த த்விபிருஷ்டனிடத்தும் அச்சலனிடத்தும் பரிணமித்திருக்கின்ற இந்த செயலை இந்த விபரீதத்தை, ஏன்னா ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் புண்ணியத்தோடு தான் வராங்க பூமிக்கு, ஆனால் ஒருத்தர் இன்னும் புண்ணியம் பண்ணிட்டு சொர்க்கம் போயிடுறாரு, ஒருத்தர் பாபத்தால் நரகம் போயிடுறாங்க இல்லையா. அதனால் இந்த பரிணமத்திற்கின்ற இந்த செயலை விபரீதத்தை ஊழின் பரிபாகத்தால் ஆனது என்று நாள்தோறும் சிந்திக்கணுமா, இதெல்லாம் ஊழ்வினையால் தான் வந்திருக்கு அப்படின்னு சிந்தித்து விசால புத்தியுள்ள ஆரியர்களால், அதாவது விசால புத்தியுள்ள உத்தமகுல மக்கள் என்ன பண்ணணும்னா, பாவத்தை விட்டு சகல சுகத்திற்கு இருப்பிடமும் பிரதிகூலம் இல்லாததும், பிரதிகூலம் இல்லாததும்னா அப்போ அனுகூலமானது, அனுகூலமான புண்ணியமே செய்யப்பட வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலிருந்து சொல்கிறாங்க. இப்படி வாசுதேவ பாலதேவர் கதை இந்த ரெண்டு ஸ்லோகத்தாலும் முடிக்கிறாங்க. இது த்ரிஷஷ்டி லக்ஷண மகாபுராண சங்கிரகே வாசு பூஜ்ய அஜல அச்சல த்விபிருஷ்ட தாரக புராணம் இதம் பரிசமாப்தம். இப்படியாக த்ரிஷஷ்டி லக்ஷணம் 63 பேர் மகாபுராணத்தில் வாசு பூஜ்யரோட சரித்திரமும் அச்சல சரித்திரம் அச்சல த்விபிருஷ்ட தாரக இந்த 3 பேரோட சரித்திரமும் பரிசமாப்தம். சித்தன் நமக. அனைவருக்கும் வணக்கம், நன்றி.